வணக்கம். இன்று கண் பார்வை தெளிவாக இருக்க சில குறிப்புகளை பார்க்கலாம். இதனால் பார்வை தெளிவடையும், மேலும் கண் பிரச்சனை வருவதை தவிர்க்கலாம். கண்களின் பார்வை அதிகரிக்க 1. அதிகாலை அல்லது சூரியோதயம் ஆகும் முன் துயில் எழுதல். 2. காலையில் பனிநீர் நிறைந்த புல்லின் மீது 5 நிமிடங்கள் காலில் செருப்பு போடாமல் நடத்தல். வெளியில் சென்று வந்தால் கால்களை அலம்புதல். 3 நாட்களுக்கு ஒரு முறை கண்ணில் மை எழுதல். மையை வீட்டிலேயே தயாரித்துக் கொள்ளவும். 4. சந்திர தரிசனம். இதை 2 விதமாக 2 நூல்களில் கொடுத்துள்ளார்கள். 1. கை விரல்களை பலகணி போல் கோத்து கொண்டு ஆகாயத்தில் மாசுகள் இல்லாத காலங்களில் சந்திரனை பலகணி வழியாய் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்து பிறகு கண்ணில் தண்ணீரை விட்டு அலம்பிவிட்டு கண்களை பிசைந்திடவும். இவ்வாறு செய்தால் கண்ணுக்கு ஒளி உண்டாகும். 2. சாப்பிட்டு விட்டு கையலம்பிய பின்னர் கண்களுக்குள் 3 சொட்டு தண்ணீரை விட்டு இமைகளை நன்றாக தேய்த்து 24 நிமிடங்கள் சந்திரனை பார்த்து வந்தால் கண்ணுக்கு அமிர்த யோகம் என்று சொல்லப்படும். 5. உண்டபின் கைகளை சுடு பறக்க தேய்த்து கண்களின் விழியில் ஒட்டுதல். 6. தினந்தோறும் பற்களை விளக்க வேண்டும். ஆகாரத்தில் நெய் சேர்த்து கொள்ள வேண்டும். பால் வார்த்து சாதம் சாப்பிட வேண்டும். பண்ணைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை ஆகியவற்றை அடிக்கடி உணவில் சேர்க்க வேண்டும். வீட்டில் செய்த நெய் உபயோகிக்கவும். வைட்டமின் ஏ சத்துள்ள உணவுகளை உண்ணவும். நமது மயோபியா என்னும் வீடியோவில் உணவு குறிப்புகள் உள்ளன. லிங்க் கீழே உள்ளது. 7. இரவில் படுக்கைக்கு போகும்போது உள்ளங்காலில் நல்ல நெய்யை சூடு உண்டாகும்படி தேய்த்து கொள்ள வேண்டும். நெய் இல்லை என்றால் செக்கில் ஆட்டிய விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் உபயோகிக்கலாம். 8. உடற்பயிற்சி மற்றும் கண் பயிற்சிகள். 9. கண்களுக்கு தூங்கும் போது கொடுக்கும் ஓய்வு மட்டும் போதுமானதல்ல. கண்களுக்கு கூடுதல் வேலை பளு கொடுக்கும்போது இடையிடையே 5 நிமிடங்கள் 2 கைகளாலும் கண்களை மூடி ஓய்வு கொடுத்தல் நன்று. அவ்வப்போது குளிர்ந்த நீரில் நனைத்த துணி அல்லது பஞ்சை கொண்டு கண்களின் மீது 4 நிமிடங்கள் வைத்திருக்க வேண்டும். கண் பார்வைக்கு மருந்துகள். பகலில் நட்சத்திரம் தெரிய பொன்னாங்கானி சமூலத்தை ஒருவர் முகம் காணாமல் அதிகாலையில் எழுந்து வாய் கொண்ட மட்டும் தின்று வரவும். இப்படி மண்டலக்கணக்காய் அருந்தினால் உடலும் கண்ணும் குளிர்ச்சியடையும். பகலில் நட்சத்திரம் தெரியும். கண் ஒளிவுக்கு இருவாட்சி சமூலத்தை பசும்பால் விட்டு அரைத்து உன்னைக்காய் அளவு எடுத்து அரைக்கால் படி பாலில் கலந்து காலையில் உட்கொண்டு வந்தால் கண்ணிலுள்ள மங்கள் நீங்கி நல்ல ஒளி உண்டாகும். மூர்ச்சை ரோகம், சுவாச ரோகம் ஆகியவை வராமல் பாதுகாக்கும். கண் பார்வைக்கு வெள்ளை மிளகு, நெல்லி வித்து, வேப்பம் வித்து, கஸ்தூரி மஞ்சள், கடுக்காய்த்தோல் இவைகளை சமமாக எடுத்து தூள் செய்து பாலுடன் சேர்ந்து கொதிக்க வைத்து காலையில் குளித்தால் கண் பார்வை உண்டாகும். கண்களில் மருந்து இடும் முறைகள். மருந்து இத்தனை தடவை இட்டால் இன்ன பலன் என்பது. மருந்திடும் நேரங்களில் 2 வேளையும் மருந்திட்டால் கண்களில் இருள் விலகி நோய் தீரும். 2 வேளை என்பது அதிகாலையிலும் சாயங்காலத்திலும் ஆகும். சூரியன் அஸ்தமித்த பின்னர் மாலையில் மருந்து போடக்கூடாது. 1 பொழுது மாத்திரம் மருந்து போட அவசியம் ஏற்பட்டால் சாயங்கால நேரம் நல்லது. 2 பொழுதும் மருந்திட்டால் கண்ணில் இருள் அகன்று நோய் நீங்கும். காலையில் இருள் தெளியும் முன்னும் மாலையில் சூரியன் அஸ்தமித்த பின்னும் மருந்திட்டால் கண் ரோகம் தீராது. மருந்து கண்ணில் இட்ட பிறகு கண்ணானது கரித்து நீர் வடித்து நின்ற பிறகு வெந்நீரால் கண்ணை துடைத்து விடுவது நல்லது. கண் குளிர்ச்சிக்கு இதை செய்வது சற்று சிரமம். ஆயினும் இதன் பலனை கருதி இதனை சேர்த்துள்ளோம். கண் நோக்காடு அடைந்து அலன்றிருக்குமானால் இரவில் படுக்கைக்கு போகும்போது உள்ளங்காலில் பசு நெய்யை நன்றாய் தேய்த்து 1 தட்டில் தவிட்டு மாவை போட்டு அதில் 2 கால்களையும் வைத்து அமுக்க கால்களில் தவிடு ஒட்டிக்கொள்ளும். அப்படியே படுத்து கொள்ள வேண்டும். காலையில் எழுந்து குளிர்ந்த ஜலம் விட்டு அலம்பி 2 உள்ளங்காலையும் துடைத்துவிட்டு சந்தனத்தை இழைத்து பூசிவிடவும். அழலை மாறும். கண்ணில் பிரச்சனை உண்டானால் கீரை வகைகள், மோர் இவைகளை சேர்க்கக்கூடாது. பாதங்கள் வருந்தும்படியாகவும் பருக்கை கற்கள் பாதங்களில் உறுத்தும்படியாகவும் நடக்கக்கூடாது. பெண்களை அணையக்கூடாது. அவர்கள் சமீபத்திலும் இருக்கக்கூடாது. அவர்களோடு பேசவும் கூடாது. வெந்நீர் குடிக்க வேண்டும்.
உரைப்பு அதிகமான குழம்புகள் கூடாது. குழம்புகளில் சுக்கு, மிளகு, வெல்லம் சேர்ந்து இருக்க வேண்டும். தயிர் அல்லது மோர் கலந்த சாதம் கூடாது. மீன் உண்ணக்கூடாது. சுக்கை போட்டு காய்ச்சிய வெந்நீரை குடிப்பது மிகவும் நன்று. வழுதலங்காய், கையாந்தகரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கானி, பாசிப்பயிறு, பசும்பால் இவைகளை கொள்ளலாம். தகரை என்பது மலைநாட்டார் உண்ணும் தகரைக்கீரையை குறிக்கும். நன்றி, வணக்கம்.